இந்த மாபெரும் விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இந்த பார்டர் படத்தில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இதை விநியோக பொறுப்பேற்றிருக்கின்ற பிரபு உத்திரக் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் அருண் விஜய், அறிவழகன், விஜய் ராகவேந்திரா எல்லாமே விஜய் 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 வி ஃபார் விக்டரி. அறிவழகன் சார் வந்து ரொம்ப தெளிவானவர், மிக சிறந்த இயக்குனர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எனக்கு மட்டுமில்லை, தமிழ் திரையுலகத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிடித்தவர், ரசிகர்களுக்கும் பிடித்தவர். நல்ல கதையாக எடுப்பார், அதில் எந்த விரசமும் இருக்காது, ஒரு கருத்துக்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த பாடல் படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் ஐயமே இல்லை. நிச்சயமாக நீங்க பிரபு திலக் அவர்கள் ஒரு நல்ல படத்தை தான் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா வாங்கியிருக்காரு. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும், அதற்கு ஊடக நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் இதற்கு ஊக்கம் கொடுத்து பக்கபலமாக இருந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் என்றைக்குமே உழைப்பு 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 என்று இருக்கக்கூடியவர். உழைப்பை நம்பி இருப்பவர்கள் யாருமே தோற்றதாக சரித்திரம் கிடையாது. அதனால் அந்த வகையில் இவர் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அவருடைய உழைப்பு தான், அவருடைய நம்பிக்கை தான். அதே போல இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்துணை கலைஞர்களும், அதாவது கேமராமேனாக இருக்கட்டும், இசையமைப்பாளர்கள் இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுன்ற பழக்கமாக நம்மளுக்கு இந்த நியூ இயர் வரும்போது ஏதோ ஒரு ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம அன்னைக்கு நியூ இயர் இருந்தால் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்து நம்ம எல்லாருக்கும் விஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? இன்னைக்கு அது தோணவே இல்லை. இன்னைக்கு நியூ இயர்ன்றதே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அப்போதான் எனக்கு நான் வந்துச்சு. ஏன்னா பார்டர் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இங்கே ஃபங்க்ஷன் இருக்குன்ற மட்டுமே நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது அதுக்கு போனோம் அதுக்கு போனோம்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரமாக அதுக்கு தான் பிளான் பண்ணுவேன். இந்த நியூ இயர் நான் மறந்துட்டேன், அது நான் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னாக்கா, எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் எது செய்கிறதா இருந்தாலுமே அதுக்கெல்லாம் ஒரு ஒரு கூட்டணியாக தான் செய்கிறோம். அப்படி கூட்டணியாக செய்யும்போது அதில் ஒரு வைப் ஒன்று கனெக்ட் ஆகும், ஒரு பாசிட்டிவ் வைப் ஸ்பிரிட். அது வந்துட்டு என்னை குற்றமுறைக்கு முன்னே பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அறிவுரங்கள் சார் கூட இது மூணாவது படமாக ஒர்க் பண்ணுறேன். குற்றமுறைக்கு முன்ல பார்த்தீங்கன்னா அறிவு சார், அருண்விஜய் சார், இப்போ இருக்குமே பயங்கர ஸ்பிரிட் அவர். நிஜமாகவே சொல்லணும், ஏன்னா சில இடங்களில் சிலர் வந்து எனர்ஜி லாஸ் ஆவாங்க, ஏதோ ஒரு எண்ணமே வேணாலும் இருக்கலாம் அவங்களோட, என்ன ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் தானே. அது நம்ம திருப்பி நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களை பார்க்கும்போது திருப்பி திருப்பி வந்துட்டு அது அகைன் ரீசார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அருண்ஜி சார்கிட்ட நிறைய இருக்கும், அறிவு சார்கிட்ட நிறைய இருக்கும். அந்த டீம்ல அதே மாதிரி நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணும்போது அந்த டீம்ல இருக்க ஜாயின் பண்ற எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு ஸ்பிரிட் தெரியும், தெரிஞ்சுற அளவுக்கு நாங்கள் அப்படி பரிமாறிக்கிறோம். ஸோ அது வந்து இந்த படத்துடைய, இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ டீம் அது ஸ்பிரிட் தான், ஸோ வைப் தான், பாசிட்டிவ் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே அது வந்து கனெக்ட் ஆகணும் நான் வந்து விரும்புகிறேன். அதுவும் இந்த கொரோனா டைமில் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு மேடையில் ஏறி பேச, முதல்ல ஏதோ ஒரு கதைலாம் சொல்லி அப்படி பேசலான்னு சொல்லிட்டுலாம் ஒன்று தோணும், பட் இது மறந்து போச்சு எனக்கு இந்த இந்த ஒரு நாளில். சரி, ஓகே, ஃபைன், சூப்பர். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே அந்த பாசத்தையும் அன்பையும் அந்த பாசிட்டிவான வைப்பையும் எல்லாருக்குமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு ஒருத்தராக வந்துட்டு நன்றி சொல்லணும்னா அது அதுக்கு நேரம் பத்தாது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிச்சயமாக நல்லா வரும், எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கும். அது குட், சூப்பர், ஃபைன், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இந்த வரதில் அர்த்தம் நிச்சயமாக இந்த படத்தோட தொடர்புள்ள அனைவரையும் மகிழ்ச்சியின் எல்லைக்கு இந்த படம் அழைத்து செல்லும் என்று நம்புகிறேன். அறிவழகன் சாருக்கு வந்து நான் ஈரம் படத்திலிருந்து அனைத்து படங்களுக்கும் பாடல் எழுதிட்டு வரேன்.
ஈரம் படத்தை பார்த்துட்டு சங்கர் சார் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வியப்பான படத்தை பார்த்தேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவருடைய வியப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு படத்திலும். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அவ்வளவு அற்புதமாக ஒரு ஒரு அதான் சொன்ன மாதிரி இது வந்து தமிழ் படமே இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய படம் என்கிற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அறிவழகன் சார் ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். எப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும் சில பேர்த்த, சில பேர்த்த மாஸ் இருக்கும், இது ரெண்டையும் சரியான கலவையில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அறிவழகன் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சாம் சி எஸ் ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். அருண் விஜய் சார் பற்றி சொல்லணும், இந்த படத்துல ஒரு பாடல்ல ஒரு வரி வரும், ஆண்மை என்றால் அது உன் உடல் தானே அப்படின்னு அது டைரக்டர் சொன்னாரு. அது மிகச்சரியாக பொருத்தமாக இருந்ததுன்னா அந்த பாடல்ல வந்து, ஏன்னா அவருடைய உடல் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆண்மைக்குரிய பொலிவோடு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோவா வளர்ந்து நிற்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல தயாரிப்பாளர் வந்தோடனே தமிழாக பிச்சு உதறினார். அப்புறம் தான் தெரிஞ்சு பெரிய எழுத்தாளருடைய மகன் அப்படிதானே பேசுவார்னு. மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியாக ஸ்டன்னர் சாம் அவர்களை மேடை கழிக்கிறோம்.